ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே, நாங்கள் தான் உங்கள் மீடியா விவசாயி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மல்லிகை பூச்செடியில் கவாத்து பண்ண போகிறோம், என்னென்ன மருந்து அடிக்கலாம், என்னென்ன உரம் கொடுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீடியா விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. சாதாரணமாக வெயில் காலத்தில் மல்லிகை பயிரை விட்டு விட்டோம்னா அது 20 to 25 நாளில் பயிரில் தளைச்சல் எடுத்து அரும்பு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஆனால் இந்த பனிக்காலத்தில் வெட்டி விடும்போது க்ரோத் வர்றதுக்கு மினிமம் 35 ஆகும். அந்த 35 பயிருக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அடுத்த 3 வேலை செஞ்சு கொடுக்கும். வெட்டி விட்ட அப்புறம் பயிரில் புது க்ரோத் வர்றதுக்கு முன்னாடியே செம்மேனுக்கு ஒரு லைட் டோஸ் மருந்து, அதாவது ஒமைட் மைட்டிகேட் மேடின் மாதிரி ஏதாவது ஒரு மருந்தை ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கு அடுத்து க்ரோத் வந்த உடனே கூடவே இலைப்பேனும் வர ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு கொஞ்சம் தரமான டோஸாக கொடுக்கலாம். அது என்ன டோஸ்னால், பெஸ்டிசைடு இந்தியாவில் வர கீஃபன் 25 ml, அதே பிஐயில் வர ஃபோர்ஸ்மைட் 25 ml, ஸ்வேல் கம்பெனியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகின ஸ்ப்ரெட்டோ 10 கலந்து பயன்படுத்தலாம். இலைப்பெண் கேரண்டியை கண்ட்ரோல் ஆகிடும். அடிஷ்னலாக இது கூடவே வளர்ச்சியை தூண்டுற மாதிரி நைட்ரோபென்சின் இல்லைனா ஏதாவது அமினோ ஆசிட் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். 3வது டோஸ் பிஎஸ்எப் கம்பெனியில் வர இன்டர்பீட் 25 ml, பேயர் கம்பெனியில் வர ஸ்லோமன் 25 ml கலந்து காம்பினேஷனை ஸ்ப்ரே பண்ணலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த டோஸ் கொடுக்கும்போது பயிரில் அரும்பு உருவாக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால இந்த டோஸ் மட்டும் மறந்துடாதீங்க மக்களே. அடுத்து என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸ்ப்ரேயிங்கில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உரம் முக்கியம். வளர்ச்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பயிருக்கு ரொம்ப முக்கியமான சத்து தலை சத்தும் மணி சத்தும் தான். அதாவது நைட்ரஜனும் பாஸ்பரஸும் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதில் பாதி அளவுக்கு பொட்டாஸ் கொடுத்தாலே போதும். அது கூடவே ஜிங்க்கு, மேங்கனீஸ், மெக்னீசியம், போரான், காப்பர் இது எல்லாம் தனித்தனியாக வாங்கி நீங்களே மிக்சிங் பண்ணி பயிருக்கு கொடுக்கலாம். மெயினாக சல்ஃபரை சேர்த்துக்குங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா பனிக்காலத்தில் பயிரில் அரும்பில் இருந்து பூ உருவாக ரொம்ப லேட்டாகும். ஆனால் சல்ஃபர் கொடுக்கும்போது அது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி சீக்கிரமாக பூவை வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதே மாதிரி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட மீடியா விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணி வைங்க மக்களே.